ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏசி கேமிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, ஸோ நீ வந்து பார்த்திமா பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஹெவியான பைக், இந்த மாதிரி ஹிமாலயன் அப்புறம் கேடிஎம் இந்த மாதிரி பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீ வந்து பார்த்திமா ட்ராவலிங்க்கு லடாக் போகணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லடாக்கு வந்து பார்த்திமா ஆஃப்ரோட் இந்த மாதிரி இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திமா இப்போ வந்து பஸ் மேடுன்னு சேமும் பார்த்திமா ஒரு சூப்பரான ஆஃப்ரோடு மேப் மோடு வந்து பார்த்திமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திமா நெச்சத்தில் லடாக் போகணும்னு நினைக்கிறத, நீங்கள் வந்து பார்த்திமா பஸ் மேடுன்னு சேகம்ல இந்த நான் சொல்கிற பிளேஸுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். உண்மையிலேயே அந்த பிளேஸு லடாக் அளவுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணுறது எல்லாமே வேறு லெவலாக இருக்குங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்திமா நீங்கள் பஸ்ஸு பைக்கு எதில் போனீங்கனாலுமே மாசாக இருக்குங்க. ஸோ அந்த இடத்த பற்றி தாங்க, அந்த ஆஃப்ரோடு பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம், அந்த ஆஃப்ரோடு எப்படி நம்மளோட பஸ் மெடுந்து சேகமில் கொண்டு வரது, ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆஃப்ரோடு பார்த்திமா எந்தெந்த மேப்லாம் வரும், ஸோ அந்த மேப்புக்கு போயிட்டு எப்படி இந்த ஆஃப்ரோடில் ட்ரை பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கப்புறம் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பவுத்தோட பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆள் இருக்கும், அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்படி போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்திமா ரியலில் லடாக் போய் ஆஃப்ரோடில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்திமா இந்த கேமில் அந்த மாதிரி பிளேஸில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து பார்த்திமா அந்த வித வேறு லெவலான ஆஃப்ரோடு வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திமா உங்களோட பஸ் மட்டும் வந்து கேம் வந்து ஓப்பன் பண்ணிங்க, கேம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்களும் பார்த்திமா அந்த ஆஃப்ரோடுக்கு போகிறதுக்கும் பார்த்திமா ஒரு பாதி தொலை வரைக்கும் பஸ்ஸில் போய்க்கலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம வந்து பஸ்ஸில் போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கிட்டும் பார்த்திமா ஃபுல்லாமே ஆஃப் ரோடு, ஆஃப் ரோட்ஸ்லாம் பார்த்திமா பஸ்ஸெலாம் வந்து ஏறாது. ஸோ கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோட்ஸில் பயங்கரமாக வண்டி ஓடுற மாதிரி ஒரு ஜீப்பு ஒரு பைக்கு இந்த மாதிரி இதில் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் மட்டும்தான் வந்து போக முடியும். லாரிலாம் தூக்கிட்டு வந்துடவே வந்துடாதீங்க, லாரி வச்சுலாம் கண்டிப்பாக போகவே முடியாது. இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றே ஒன்று தான், பைக்கு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே பைக்கு ஜீப்பு இந்த மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணக்கப்புறம் எப்போவும் பார்த்திமா ஃப்ரீ மோட் கேரியமோ ஏதாவது மோட் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து பயமாக உங்களுக்கு நான் வந்து அந்த ஆஃப் ரோடு எந்த மேப்பில் வரும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த ஆஃப் ரோடு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற எல்லாமே வந்து பயமாக உங்களுக்கு வீடியோட கடைசியில் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பயமாக ஃப்ரீ மோட் சூஸ் பண்ணிக்கிறேன்னா ஏன்டா கேரிமோட சூஸ் பண்ண வேண்டியதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதெல்லாம் பயமாக தேவையில்லாமல் நெட் ஓடி இது ஆடு ஓடி இருக்கும். ஸோ அதுக்காண்டே இதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு மேப் வந்து பயமாக சோலோ டூ ஓனோகிரி அப்படின்ற மேப்பை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு கோன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கங்க. ஃபைனலி இப்போ வந்து பயமாக கேமுக்குள்ள வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி போக போகிறதும் பார்த்திமா இந்த பைக்கு யூஸ் பண்ணி தான் வந்து போக போகிறோம். ஸோ இந்த பைக்கோட நேம் வந்து பார்த்திமா கவாஸ்கி. ஸோ இந்த பைக்கு மோடுங்கண்ணா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி கமெண்ட் போட்டுவிடுங்க. ஒரு 10 கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோடு பற்றின வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திமா மேப்பில் ஒரு ப்ளூ கலர் அட்டவுன் காமிக்கும். ஸோ அந்த மேப் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது எங்கெங்கெல்லாம் வளைய சொல்லுதோ அதை மட்டும் வளைஞ்சு போயிட்டே இருங்க. வேறு ஏதாவது எங்கிட்டாவது சம்மந்தமே வேறு எங்கிட்டாவது வளையணும் அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பயமா நீங்களும் பயமா அந்த ஆஃப்ரோடுக்கு வந்து போக முடியும். ஸோ உண்மையிலேயே வேறு லெவலான ஆஃப் ரோடுங்க. அந்த இடத்துல ட்ரை பண்ணுறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ செம்மையாக இருக்குமே, ட்ரை பண்ணுறதுக்கு அவ்வளோ பிடிச்சி அவ்வளோ ட்ரை பண்ணுற அவ்வளோ நல்லா இருக்குங்க. உண்மையிலே இது வேறு லெவலான ஆஃப் ரோடுங்க. ஸோ மேப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ நம்ம பைக்லேயும் பயமா நவிகேஷன்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நவிகேஷன் இல்லாது ஃபோன் தான், நவிகேஷனான்ற எனக்கு சரியாக தெரியல. உங்களை யாருக்கா தெரிஞ்ச அப்படின்னா மறக்காமல் கமா வாச அமௌண்டாக போட்டுவிடுங்க. டாடா வண்டி எடுத்து 5 நிமிஷம் ஆகுங்க, கூட ஆகலைங்க. அதுக்கெல்லாம் டிரைவர் மேலே பாருங்கள், பயங்கரமாக வானத்திலே சுற்றி இருக்காப்புல. அடாடாடா பயங்கரமான டிரைவராக இருப்பார் பிள்ளையே. இவரும் பயமா நான் கீழே இறங்க மாட்டேன்டா, மேலே தான்டா சுற்றி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்தாப்புல. ஸோ பின்னாடி வந்து பயமா புடத்திலே ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறமா சுற்றி ரவுண்ட் அடிக்கலாம், அப்புறம் ரவுண்ட் அடிக்கலாம்டா நம்ம ஃபஸ்ட்டு லடாக் போயிட்டு வந்துடுறோம்னா சொல்லிட்டு ஆளை தட்டி விட்டு மறுபடியும் ஆளை கீழே இறக்கிட்டு ஆளை தூக்கி வச்சுட்டு நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இனிமேல் இந்த வண்டியும் பயமாக கவாஸ்கின்றதுனால மேக்ஸிமம் 200-300 ஸ்பீடுன்னு சொல்லிட்டு போகப்பில. ஸோ அதனால தான் குண்டமனுக்கு சல்லு சல்லு போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு. அது மூலமாக என்னடா உன் பைக்கு மட்டும் ஸ்டேரிங்லாம் புதுசாக வச்சிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனியாக ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டேரிங்லாம் வச்சு ஓட்டுற மாதிரி. உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கே இல்லையா பார்த்துட்டு சொல்லுங்கள் பைக்குக்கு ஸ்டேரிங் வச்சா எப்படி இருக்குன்றதா. ஸோ மேப் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம வந்து பார்த்திமா நல்ல வேலை நம்ம பைக்லேயும் பார்த்திமா
நம்ம மேப் பார்த்துக்கிற மாதிரி மொபைல்லாம் செட் பண்ணி வச்சு வேறவா பண்ணி வச்சுருக்காங்க. நல்லது நல்லது. இது என்னது? ஐயோ, இந்த பைக் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்து இருக்கியா? டாடாடாடா, மேலே ஏற முடியாதோ? ஏறிடுறா தம்பி. என்னடா பைக்கில் ஓட்டிதுஞ்சா திடீர்னு பஸ்ஸை மாறிடியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பயமாக இந்த பைக் வச்சு ஓட்ட முடியாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு மாற்றினா நம்ம பயமாக அந்த ஆஃப் ரோடுக்கு பக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் பயமாக பைக் எடுத்து ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பயமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வண்டி தான் பஸ் எடுத்துகிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதை செட் ஆகும் சொல்லி தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வண்டிக்கும் பயமாக சும்மா சவாரி ஏற்றிட்டு போகலாம் பார்த்தேன், பட் சவாரி எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, பெட்ரோல் நம்மளே அடிச்சுட்டு கிளம்புவோம் சொல்லிட்டு அடிச்சுட்டு கிளம்பிட்டேன். டேங்க் வந்து ஒரு 66 லிட்ரு அடித்து வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் லடாக் போயிடும்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போவும் பயமாக வண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கமா மேப் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வரல போயிட்டே இருங்க. எங்கேயுமே வலை தேவையில்லாம மலைன்னு தேவையே கிடையாது. மேப்பில் மட்டும் வந்து பார்த்திமா ப்ளூ கலர் அந்த கோடு மட்டும் எங்கேயும் வலையை சொல்லி தான் இங்கே மட்டும் வளைஞ்சிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஃப் ரோடும் பார்த்திமா ஃபஸ்ட் லோடி மேப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பயமாக வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் லோடி மேம் முடிகிற வரைக்குமே நீங்கள் வரல நேராக ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறு எங்கிட்டும் வலையனு தேவையே கிடையாது. ஆனால் மேப் சொல்கிற வழியில் வந்து வளைஞ்சு தான் ஆகணும். நீங்களே ஓனாக வளையாமல் அது மேப் சொல்கிற மட்டும் பாதையை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ பாருங்கள் பார்த்திங்கம்னா உங்களுக்கே தெரியும் எல்லாம் இடம்லாம் வித்தியாசமாக பயங்கரமாக இருக்கடா எப்படிடா பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் பயமாக வெறும் 30 MB ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணேன். அது ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி பயங்கரமாக மாறிச்சுங்க. பாருங்கள் இந்த சைடு ரோடு என்ன என்ன, அப்புறம் வீடு என்ன, அப்புறம் இங்கிட்டு மரம் என்ன, எல்லாமே மாறிச்சுங்க. ஸோ அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். முன்னேல் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபன் பண்ணியே பல நாட்கள் ஆயிடுச்சு. நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோஸே போட முடியல. ஸோ நம்ம சேனல் கண்டிப்பாக 100K அச்சீவ் பண்ணி ஆகணும். அதுக்கான வழிகள் ஏதாவது எடுத்து தான் ஆகணும். ஸோ நான் பயமாக ஏதாவது ஒரு சேனலில் கண்டிப்பாக 100K அச்சீவ் பண்ணி ஆகணும் கைஸ். அச்சீவ் பண்ணிட்டு அந்த இது வாங்கணுங்க, சில்வர் பிளே பட்டன் வாங்கிட்டு மாதம் இருக்கணும். அப்போ தான் சில்வர் பிளே பட்டன் வாங்கினா தான் நமக்கு ஒரு நம்ம தெரியும் எல்லாருக்கும், ஆஹா ஆள் பயங்கரமான ஆளாக இருக்கானே பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில்வர் பிளே பட்டன் கண்டிப்பாக வாங்குகிறோம், வாங்கியே தீர்றோம். ஆனால் இந்த கேமிங் சேனலில் வாங்க முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக முயற்சி பண்ணால் முடியும். ஸோ பார்க்கலாம், முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திமா ஃபஸ்ட் லோடிங் வந்து லோடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திமா நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இனிமேல் பார்த்திமா நம்ம மேப்பை ஃபாலோ பண்ணி போகிறது கிடையாது, நம்ம போகிறது வேறு ஒரு வழியில் போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திமா எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழியை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க கைஸ். ஸோ இப்போவும் பயமாக ஃபர்ஸ்ட் லோடிங்காக முடிஞ்சு லோடிங் அடுத்த லோடிங் மேப் வந்து அடுத்த ஃபர்ஸ்ட் லோடிங்காக முடிஞ்சக்கப்புறம் அடுத்த வீக்கில் வந்து என்ட்ரி ஆச்சு. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் வண்டியும் பயமாக நேரம் நீங்கள் வரல போயிட்டே இருங்க. போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயும் பயமாக அப்படி கிராஸாக போகிற மாதிரி ஒரு ரோடு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன், மேப்லேயும் வந்து காமிக்கும். ஸோ அந்த மேப்பில் தான் பயமாக அந்த ரோட்டில் தான் பயமாக வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதிலாக இதுதான் பயமாக அந்த ரோடு. ஸோ இந்த 4 ரோடு பெரிய மாதிரி கொடுத்து அதுக்கு கொஞ்சம் தொலைலையும் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ்லேயே ஒரு ரோடு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரோட்டில் வண்டி விட்டுருங்க, வண்டி விட்டுட்டு நேராக போயிட்டு இருங்க. இதிலும் பார்த்திமா நீங்கள் இந்த சைடெலாம் வளையிற மாதிரி மேப் வந்து காட்டாது, நீங்களாம் தான் பார்த்து வளையணும். ஃபஸ்ட்டு வளைவில் இந்த சைடு ரைட் சைடில் நேராக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோடு இருக்கும். ஸோ அது வழியே வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 4 ரோடு பிரியும். ஸோ அதில் எங்கேயுமே வளையணும் தேவையே கிடையாது. நீங்கள் வர்ற ரோட்டில் அப்படி நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். அது மேப்பும் பயமாக சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒன்றை காட்டும். மேப்பெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணாதீங்க, மேப்பை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பாட்டில் தட்டி விட்டு போயிட்டே இருங்க. போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஒரு வளைவு ஒன்று வரும். ஸோ அந்த வளைவுக்கு நேரம் வண்டியை நிப்பாட்டிடுங்க. அந்த ரோட்லேயும் பயமாக வளைவு வரும். ஸோ அந்த வளைவுக்கு நேரம் இந்த பாலத்திலாம் கடந்தால் வந்து வரும். ஸோ அந்த வளைவுக்கு நேரம் வண்டியை நிப்பாட்டி போட்டுருங்க. ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளைவு தான். ஸோ இந்த வளைவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சைடும் பயமாக ஒரு பாதை போகிற மாதிரி நீங்கள் அந்த ஃபைலில் டவுன்லோட் பண்ணி ஆட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த பாதை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கல் மாதிரி ஒட்டி இந்த மாதிரி பாதை மாதிரி போட்டுருவாங்க. ஸோ இதுக்குள்ளே உங்கள் வண்டியை விட்டுருங்க. வண்டி விட்டிங்க அப்படின்னா அது வாட்டில் பாதை ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பாதையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. இந்த பாதையாக வந்து பார்த்திங்கனா மேப்லாம் காமிக்கவே காமிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் பார்த்திங்கனா தனியாக எக்ஸ்ட்ராவாக போடுறது. ஸோ இதில் மட்டும் நீங்கள் அந்த கல் ஒட்டி இருக்க மட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்க. போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ள ரோடு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் வச்சுக்கலாம், உள்ளே வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய வில்லேஜாக இருக்குங்க. அந்தளவுக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் ரோடு தாங்க மாசாக இருக்குங்க, ஆஃப் ரோடு தாங்க. லடாக்கில் போகிற ஃபீல் இருக்குங்க. அதுக்காண்டி லடாக்கில் இருக்க அந்த லேக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்குமாடான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் லடாக் போகிற ஃபீல் இருக்குங்க, உண்மையிலே செமையாக இருக்குங்க. ஸோ இந்த வந்தியம்னா இந்த மாதிரி வளைவுலாம் வரும். ஸோ இந்த வளைவுலாம் கடந்து போனால் தான் நம்ம அந்த லடாக் ஆஃப் ரோடுக்கு போக முடியும். நிறைய வளைவுலாம் கிடையாது, வெறும் 2 வளைவு தான். ஸோ 2 வளைவு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலங்க
இந்த மாதிரி ஒரு ரெண்டு இது போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த சைடு ரைட் சைடு போனாலுமே அதுவும் ஒரு ஆஃப் ரோடு, அப்புறம் இங்கிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு ஆஃப் ரோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆஃப் ரோடில் பிடிச்சிருக்கோ அந்த ஆஃப் ரோடில் வண்டியை விட்டுருங்க. ஆனால் பஸ்ஸு போகாது எனக்கு தெரிஞ்சு, நம்ம பயமா அந்த இடத்துக்கு பைக்கில் மட்டும்தான் போக முடியும். ஸோ இந்த இடத்துல பயமா நம்ம வந்து பைக்கை சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இப்போ சேவ் டு எக்ஸைட் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பயமா பைக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த இடத்துல பயமா கண்டிப்பாக பஸ் வச்சு போக முடியாது. இதிலும் பயமா ஜீப்பு அப்படி இல்லை அப்படின்னா பைக்கு, ஒரு சின்ன வண்டியில் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல எதுவும் பஞ்சாயத்து இல்லாமல் நம்ம பாட்டில் போயிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி குட்டியான இந்த மாதிரி சின்ன வண்டிஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து இல்லாமல் போகும் அது பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக. பட் நீங்கள் பெரிய வண்டியெலாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கிறோம். ஸோ அது வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பைக்கு ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ பைக் எடுத்துட்டேன், இப்போ மறுபடியும் ஃப்ரீ மோடை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கேம்குள்ளே வந்தாச்சு, நம்ம பைக்கு வந்து பயமாக நிற்கிது. நம்ம வந்து பயமாக இப்போ வந்து லெஃப்ட் சைடில் போகிறோம். ஸோ பைக்கு வந்து பயமாக இந்த மாதிரி வச்சு ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு ஓட்டிட்டேன். ஸோ நீங்கள் எந்த சைடு வேணாலுமே போகலாம், ரெண்டு சைடுமே ஒரே மேப் தான், ஆஃப் ரோடாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள். ஆனால் இந்த ஆஃப் ரோடில் பயமாக பைக்கு ஜீப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய பைக்லாம் எடுத்துகிட்டு வரீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிலேட்டர் அமுக்குறோன்னே சல்லு சல்லு ஏறும். ஸோ அதனால் அந்தளவுக்கு ஃபீலாக இருக்காது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜீப் எடுத்துடுவாங்க, உண்மையிலேயே செம்மையாக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணுறேன் இந்த இடத்துல பஸ்ஸு ஓட்டலாம், பட் இந்த மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து போகவே போகுது. ஸோ நான் சொன்ன உங்களுக்கு இந்த லடாக் ஆஃப் ரோடும் பயமாக இதுதான், இந்த ஆஃப் ரோடு ஒன்று ப்ளஸ் அங்கிட்டு ஒரு ஆஃப் ரோடு இருக்குது, அப்புறம் இங்கிட்டும் வந்து இன்னொரு சைடும் வந்து போகலாம். மொத்தம் மூணு ரோடு. நான் உங்களுக்கு இன்னொரு ரோடு பற்றின எப்படியும் இன்னொரு ரோடு வந்து பயமாக நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். அங்கிட்டும் பயமாக ஒரு வில்லேஜே இருக்குது. ஸோ அந்த வில்லேஜ் வந்து பயமாக நாளைக்கு சொல்கிறேன். இதில் வந்து பயமாக ஜீப்பு இந்த மாதிரி வண்டிஸ் மட்டும்தான் மேலே ஏறும், மித்த வண்டிஸ்லாம் மேலே ஏறவே முடியாது. ஸோ லடாக் ஃபீல் உண்மையிலே இருக்கும் இந்த ஆஃப் ரோடில், உண்மையிலே செம்மையாக இருக்கும் ஆஃப் ரோடு. ஸோ பாருங்கள் மேலே ஏறி கீழே இறங்கி உங்களுக்கும் பயமாக ஆஃப் ரோடில் ட்ரை பண்ணுற ஃபீல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. ஸோ இன்னொரு ரோடும் வந்து இருக்குது, பட் அந்த ரோடு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரியும் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது, அது பற்றின வீடியோவும் பயமாக நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். இப்போவும் பயமாக மேப்லாம் எதுவுமே காமிக்காது, ஃபுல்லாக பிளாக்காக தான் காமிக்கும். ஏன்னா கேட்டிங்கம்னா இது வந்து தனியாக உள்ளது, நம்மளா ஓனாக பண்ணுறதுனால மேப் பயமாக எதுவுமே காமிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுவும் பயமாக கொஞ்சம் லாங்கான ஆஃப் ரோடு தான், ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த இடத்த டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த இடம் ஒருத்தா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்டாக போட்டுவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவலாக மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஸோ அதனால் மறக்காமல் அந்த லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தட்டி விட்ருங்க. அப்படி இல்லை நான் பண்ணுறதுல ஏதாவது டவுட், ஏதாவது நல்லா இல்லை இந்த மாதிரி இருக்குடா இதை மாற்றிடுறா அப்படின்னாலுமே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஸோ ஆஃப் ரோடும் பயமாக கொஞ்சம் லாங்கான ஆஃப் ரோடு தான், ரொம்ப நேரம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஆஃப் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக போட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பயமாக இந்த ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி இந்த ஆஃப் ரோடு எப்படி கொண்டு வர சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். ஸோ உங்களுக்கு நான் ஆஃப் ரோடு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன், பட் ஆனால் அந்த ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுற சொல்லிட்டு அது வந்து சொல்லலை. ஸோ இப்போ நான் அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கீழே வந்து பயமாக வீடியோட கீழே மோடு டவுன்லோட் லிங்க்கும் போட்டு அதுக்கு நேரம் பார்த்திமா ஒரு வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியோம்னா ஏலியன் ஜிஎம்பி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு கிலோ பயமாக அவர் வந்து லிங்க் கொடுத்துருப்பாப்பில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறது மிகப்பெரிய இதெல்லாம் கிடையாது, நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதுவும் பயமாக ஜிஃபைல இருக்கும். ஸோ அந்த ஜிஃபைல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யாரும் சொல்கிற ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த ரேர் அப்ளிகேஷனும் பயமாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டும் பயமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபைலும் பயமாக ஜிஃபைலாக இருக்கும். ஸோ பயமாக நார்மல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ என்னோடய ஃபைலும் பயமாக அந்த ஏசி கேமிங் அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இருக்கு பதிலாக மோடு வாட்ச், இந்த மோடு வாட்ச் டூவும் போட்டு இந்த மோடு மேப்பு டி சுகோ கர்ச்சோன்னு சொல்லி கீழே இருக்கு பாருங்கள், வாட்ச் டூ மோடு மேப்பு டி சுகோ கர்ச்சோன்னு சொல்லிட்டு ஒரு போட்டு ஒரு ஜிஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பயமாக அந்த ஃபைலு. ஸோ அந்த ஃபைலும் பயமாக இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஜிஃபைலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் டூன்னு சொல்லிட்டு மேலே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு தனியாக இந்த மாதிரி ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் உள்ளும் பயமாக இந்த மாதிரி ரெண்டு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஃபைலுக்கு சைட்லேயுமே ரெண்டு கட்டம் இருக்கும். ஸோ அந்த கட்டத்தை லைட்டாக டச் பண்ணுங்கள். ரெண்டு கட்டத்தையுமே டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி டிக் வந்துடும். டிக் வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இதில் வந்து கட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே த்ரீ கோட் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண இதுலும் பயமா டிவைஸ் ஸ்டோரேஜ் சொல்லிருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆண்ட்ராய்டு சொல்லிருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஓபிவின் இருக்காங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மலியோ பஸ்மல் ரைடுன்னு சொல்லிருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா ஓப்பன் அஸ் அர்ச்சுன்னு சொல்லிருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அசட்ஸ்ன்னு இருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பின்னுன்றிருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டேட்டான் இருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ளும் பதிமா இந்த மாதிரி நிறைய பெல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பதிமா பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அந்த இன்ட்டுக்கு பக்கத்தில் கட்டம் போட்டு ஒரு சின்ன ரவுண்ட் மார்க் பற்றிலாம் இதுதான் பதிமா பேஸ்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. பேஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட் மெட்ருந்து சேர்க்கல அந்த ஃபைலும் பதிமா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதாவது ஆட் ஆயிரும். ஆடானதுக்கப்புறம் நான் சொன்ன மேப்பில் போயிட்டு நீங்கள் நான் சொன்ன மேப்பில் போயிட்டு நான் சொன்ன பிளேஸில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆஃப்ரோடு வந்து இருக்கும். எல்லாருமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஆஃப்ரோடு எப்படின்னு சொல்லி மறக்காம கமாமாஸ் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நாள் ஒரு மாசான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி. பை.